தமிழை புகழ்ந்து பாடினார். தமிழ் தான் முதல் மூத்த மொழி. தமிழ் எந்த மொழியின் துணையில் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்நிச்ச மொழி. உலகத்தில் எல்லாரும் கண்டு இங்க உலகத்தில் மிகப்பெரிய மொழி கொடுக்கிறார். இந்தியாவே உண்மையான மொழி என்று நீர்வனம் தன் ஆய்வு. அதே இங்க இருந்த பிராமணர்களுக்கு திராவிடர்களுக்கு காடுகளுக்கு சிலை பெருமகனார் எல்லிசி சிலை இல்லை, ஒரு தெரு எல்லிசி தெரு. ஆனால் மனதை இருக்கிற தமிழ் எழுசி அரசு பெருமகனார் எல்லிசிக்கு மாபெரும் சிலை எடுக்கும் அரசு விழா இருக்கும். சும்மா போற போக்கிஷன் போல யூனிட் இலக்கணம் சொல்ல தமிழகத்தில் போட்டார். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு
எவரு வந்தவர் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்திருக்கிறா கூட இல்ல சொல்லுங்க உத்வேகம் பார்த்த மாதிரி. 5000 பொருட்பாக்களை கூட நம் நூலாலேயே வள்ளுவபுரம் எழுதியிருந்தாண்டி அன்று ஓடை சோழியை எழுதினார்கள் எழுத்தாளி என்று நமது முன்னோர்கள் எந்த 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 தொந்தரவும் செய்யாமல் அந்த ஓடை சோழியை ஒரு பெட்டிக்குள் வைத்து ஒரு பேனத்தில் வைத்து நீங்க அப்படியே கூடி வைத்தால் கூட 800 ஆண்டுகளில் அது அப்படியே நோயிட்டு எடுத்து ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை அந்த குரல் அந்த ஓலைச்சுவை நொறுங்கி விடாமல் எடுத்து எடுத்து பிறகு எடுத்து கடத்தி 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 இன்று நம் கைகளில் கிடைக்க செய்திருக்கிற ஒவ்வொருவரும் இப்ப அம்மா என்றால் சேமா அப்படிமா விழா படி போது படிச்சிருக்கு
காந்தி திருப்பி என்ன ஒரு கடிதத்துல பெரிய மாறுவதற்கு என்ன பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அன்பு பரிவு கருணை இறக்கம் இந்த சொற்கள் பரவி கிடக்குற அங்கங்கே நீ கண் புலிகள் ஈரமன்பட்டு நனைஞ்சு என்ன காரணம் அது ஒண்ணும் இல்ல காந்தி திருக்குறள் ஒரு நூலை படிச்சேன் அதுல இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு தாக்கம் இல்லை ஏற்பட்டுச்சு நான் அதை படிக்கும் போது எனக்கு இந்த கடிதத்தை எழுதும் போது அது அந்த அந்த இழுவு தாக்கம் இருந்து என்னை அறியாம உழுத கண்ணீர் துளிகள் தான் அந்த எழுத்தை நினைச்சிருக்கு காந்தி பதவிட்டான் ஏப்பா திருக்குறள் அது எங்க பார்த்தாரு ஓன் நாட்டுலதான்ப்பா ஓன் நாட்டுல தென் தமிழகத்துல திருக்குறள் திருவள்ளுவர் ஒத்த எழுத நூலப்பா அப்படின்னு பதவிட்டே கொண்டாடா அது இந்தி பதிப்பு திருக்குறள் நீ இந்தி பதிப்பை படிச்சுட்டு காந்தி சொல்றாரு இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருந்தார் நான் தமிழனாக அது ஏன் காரணத்தை அவர் சொல்றாரு இந்த திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தலைமொழியிலேயே ஒரு முறை நான் அதை படிக்கணும் அதுக்காக நான் அடுத்த பிறப்பில் இந்த பிறப்பில் நீ தமிழனா பிறந்திய எங்கேயா திருக்குறள் படிச்சியா எங்க எங்க சிக்கல் எங்க பிரச்சனை இருக்குதுதான் நீதான் இப்ப நான் முதலமைச்சரா நீங்க படிக்காம பட்டவங்க வந்துருவியா அது மனப்பாட பாடல மதிப்பெண்களுக்கான பாட்டு அல்ல வாழ்க்கையை தமிழ் பேரினத்தை வேதமாக மறையாக இருக்க வேண்டியதே தமிழ் பேரினத்தில் வலியுறுத்தி அறிவுறுத்தி முழங்கிய ஒரே பெருந்தனை நம்முடைய ஐயா மறைவுகள் மறைவலை அடிகளான் என்பதை இளம் தலைமுறை பார்க்க அவருடைய உதவி எனக்கு
என்ன சார் இங்கே உங்களே அமைச்சர் காணும் அப்படியா? இவர் பதவியில் ஆறு மணி நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பக்க வாழ்க்கைக்கான போட்டு பத்து மணி 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 மணிலாம் தெரியல அதையுமே வந்தவங்க ஒரு துண்டை பற்றி ஒரு குங்கத்தை கொடுத்து சார் என்னது இந்த நாட்டுக்கு எப்பேற்பட்ட எழுத்தாளர் வந்திருக்கு நாங்கள் மரியாதை செய்ய வேண்டாமா? அவன் கடையில கேட்டு போட்டுகிறான். இவனுக்கு கலை இலக்கியம் பண்பாடு இந்த பொங்கலுக்கு ரெண்டு படம் வருது எத்தனை பேர் கூடுதல் நசிங்க சாயங்காலம் ஒரு மணிலிருந்து தூங்காம காத்திருக்காங்க. இப்ப நம்ம ஆன்லைன்ல பதிவு பண்றது முன்னாடியே பதிவு கேட்பான். ஒரு மாதம் அரை நிறைஞ்சிச்சு முன்னூத்தி பதிவு. ஒரு நாளைக்கு 34 கோடி இந்த நடிகர் வரது 34 கோடி அந்த நடிகர் வைத்து வாசல் 34 கோடிக்கு பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் போட்டு கொடுக்கிற அளவுக்கு காசு வச்சிருக்கிற இவனுக்கு எதுக்குறா இலவசம் இவர்கள் பள்ளிக்கூடத்தை புனரமைக்க காசிலே மக்களிடத்தில் கையெழுத்தினார். நான் கையெழுத்தினால் பிச்சை, அரசு கையெழுத்தினால் நிதி அன்பழ். இதெல்லாம் எதில் வருகிறது? திராவிட மாடல்ல வருகிறதா? என்ன சொத்துனாலும் என் அப்பத்தா என் அம்மா எல்லாம் இது ஒரு காலக்கொடு. நிறைமொழி மாத்திர நிலத்தின் பெருமை மறைமொழி காட்டிவிடும். யாப்பு என்பது யாக்கப்படுவது, செயல் என்பது செய்யப்படுவது. அவரை எடுத்து அசை சி தலை அடி தொடை இதெல்லாம் சேர்த்துப்பாங்க. அது உதாரணமா கற்க கசடர கற்பதை கற்றவைக்கிறது எழுத்து என்பது அசை கற்க அப்படிங்கிறது இந்த சி என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சீர் வந்து தொடர்ந்து அசைகளால் கட்டப்பட்டுச்சு அது தலை கட்டப்படுதல். அப்படி நான் இப்ப தலைச்சு தலை கட்டுறது தலை அப்படி தலைக்கப்படுதல் தலை. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த சீர் தொடர்ந்து வருமானா அது அடிக்கடிக்கு வருமானா அது அடி. இப்ப அந்த கட்ட கசடர கற்பவை கற்றவை அப்படி தொடர்ந்து அடிக்கடிக்கு வருவதால் அது அடி. கற்றவை கற்றவை அதற்கு தக இது அடி. இப்ப தொடை என்பது என்ன? தொடுப்பது. இப்ப உதிரியா என்ற பூக்களை அப்படியே தொடுத்து 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 அந்த மாலையின் படிவது போல பதினொன்பது போல ஒரே ஒளி ஒரு எழுத்து ஒரே ஒளி அளவில் ஒரே ஒளியாக இருக்கக்கூடிய அந்த அந்த எழுத்துக்களை தொடர்ந்து தொடர்ந்து அதை தொகுத்து ஒரு வடிவத்தை கொண்டு வரணும் இல்ல. அது வந்து என்னன்னா அதை என்ன சொல்ற பாருங்க அது தொடை. அது தொடை மலரு மலரை தொடுப்பது போல அப்படி தொடுப்பது அது தொடை. அதுல இப்ப ஒரே எழுத்து அதுவே தொடர்ந்து வருமானால் அது போனை தொடங்குறது. இப்ப கற்க அதுல முதல் எழுத்து ஒரே எழுத்து கசடல இப்படி தொடர்ந்து வருவதாலே அது போனை. அதை போல இரண்டாம் எழுத்து அதுவும் ஒரே ஒளி ஒரே உச்சரிப்பு ஒரே ஒரு ஒளி இதை கொண்டிருக்கிறார் அந்த சத்தத்தை கொண்டு சொல்ல அது எழுத்து தொடர்ந்து வந்தால் அது எதிரை. இப்ப கற்க கசடல கற்பவை கற்றவை அதுல அந்த இருங்கிறது அது தொடர்ந்து வருது அதனால அது மோனை. இதை யார் எழுதுகிறார்கள்? ஒரு வெள்ளக்கார யாருக்கு? தமிழாய்ந்த தமிழ் மக்கள் வாழ்ந்து நடந்துச்சு
இதெல்லாம் எதிர்வருகிறது. திராவிட மாடல் எல்லாம்